அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. உங்கள் வீட்டில் அடல்ட் ஸ்டேஜ் குழந்தைகள் நிறைய பேர் சொல்லக்கூடிய வார்த்தை, எனக்கு ஜாலியாக இருக்குது, எனக்கு ஹாப்பியாக இருக்குது, நான் எனக்கு என்னென்ன தெரியல, தூக்கமாக வருது, எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அதிகமாக சொல்கிறாங்களா, அப்போ இந்த குழந்தைகளை நீங்கள் அதீத அக்கறை எடுக்க வேண்டும், அதிகமான கவனம் செலுத்த வேண்டும், இக்குழந்தைகளை முறைப்படுத்த வேண்டும் என்பது பெற்றோர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தான் இந்த வீடியோ ப்ரெசன்டேஷன். உங்கள் குழந்தைங்க வந்து அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, நான் ஹாப்பியாக இருக்கேன், என் ஃப்ரெண்டு கூட பேசுனதுனால எனக்கு ஹாப்பியாக இருக்குது, நான் இன்றைக்கி என் ஃப்ரெண்டு கூட சாப்பிட்டேன் அதனால் எனக்கு ஜாலியாக இருந்துச்சு, நான் ஷேர் பண்ணி சாப்பிட்டதுனால எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லுதா, எனக்கு இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு உங்கள் குழந்தைகள் அடிக்கடி சொல்லுச்சுன்னா, இந்த குழந்தைகள் பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு அதிக காரணங்களுக்கு சிக்கிக்கொள்ளும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ எந்த அளவுக்கு ஜாலி ஜாலி ஜாலின்னு சொல்கிறாங்களோ, இந்த ஜாலி திருமணத்துக்கு பின்னால் அந்த இடத்துல போய் கிடைக்கலைன்னா இவங்களால அதை ஏற்றுக்க முடியாது. எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு விரக்தி நிலைக்கு தள்ளப்படக்கூடிய நிறைய பேஷண்ட்ஸை நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் பார்க்குறோம். ஆரம்ப காலகட்டத்தில் எங்கள் அப்பா எனக்கு அதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு, அப்படியெல்லாம் என்னை பார்த்துக்கிட்டாங்க, இப்போ நான் ஒரு சின்ன ஒரு கச்சி கேட்டால் கூட எனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு பல நாட்கள் இழுத்தடிக்கிறாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுது, கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணலை, எனக்கு கோபம் வருது, நான் கேட்குறப்ப எனக்கு கிடைக்கல, இப்போ வாங்கி கொடுத்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் திருமணமான 30-35 வயது பெண்கள் அழுகக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடியது இதுவும் ஒன்று. அப்போ இவங்களை நாங்கள் பின்னோக்கி முற்காலத்தில் எப்படியெல்லாம் இருந்தாங்க நிறைய ஆய்வுகள் செய்ததில் பார்த்தோம்னா, அந்த காலத்தில் ஒரு ஸ்வீட் கேட்டால் 4 ஸ்வீட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ வந்து நான் இத்தனை வாங்கி வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு சண்டை பிடிச்சிருக்கேன், இல்லை இத்தனையும் நானே சாப்பிட்டும் தீர்த்துருக்கேன், ஆனால் இப்போ வந்து ஒரு உணவு சாப்பிட்றதுக்கு ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது, இத்தனை அவமானப்பட வேண்டியதாக இருக்குது, நானே செஞ்சு சாப்பிட வேண்டியதாக இருக்குது, எதுக்கு எனக்கு இந்த நிலை, நான் ஏன் உயிரோடு வாழ வேண்டும், என்னால் என்ன பிரயோஜனம், எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு விரக்தி நிலைக்கு தள்ளக்கூடிய பெண்களை நாங்கள் நிறைய பார்க்குறோம். அதனால் பெற்றோர்களே, மிகவும் நீங்கள் அக்கறை எடுக்க வேண்டியது, உங்கள் குழந்தைகள் ஜாலியாக இருக்குது, எனக்கு ஹாப்பியாக இருக்குது, எனக்கு இது பிடிக்கும், எனக்கு மியூசிக் தான் பிடிக்கும், எனக்கு பாட்டு கேட்க பிடிக்கும், எனக்கு சினிமாவுக்கு போக பிடிக்கும், எனக்கு டிராவல் பண்ண பிடிக்கும், எனக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்க பிடிக்கும், எனக்கு தூங்குறதுக்கு மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு இப்படி பிடிக்கும்னு சொல்கிற குழந்தைகளை நீங்கள் உளவியல் ஆலோசனை மூலம் ஒரு சின்ன கைடன்ஸ் எடுத்து அந்த குழந்தைகளை முறைப்படுத்தாமல் பிற்காலத்தில் வரும் பிரச்சனைகளிலிருந்து உங்களுடைய குழந்தைகளை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ப்ரெசன்டேஷன். மேலும் விவரங்களுக்கு எங்களுடைய நிறுவனத்தை தொடர்பு கொள்ளவும்.